அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் லெபனானிலிருந்து செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக லெபனானில் உள்ள பல இடங்களில் குண்டு மழை பொடிந்தது முதலில் பேஜர் வாக்கி டாக்கி போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை வெடிக்க வைத்து ஹிஸ்புல்லாவுக்கு அதிர்ச்சி தந்தது இஸ்ரேல் இதெல்லாம் சுமார் ட்ரெய்லர் என்பது போல அடுத்தடுத்து பெரிய தாக்குதல்களை நடத்தி ஹிஸ்புல்லாவை நிலைகுலைய வைத்தது இஸ்ரேல் லெபனானில் பதுங்கியிருக்கும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் ஹிஸ்புல்லா பற்றிய துல்லிய தகவலை இராணுவத்துக்கு சொன்னது இஸ்ரேல் ஏவுகணைகள் குறிவைத்து தாக்கியதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூன்று தளபதிகள் முதலில் கொல்லப்பட்டனர் இப்ராஹிம் அகில் இப்ராஹிம் குபைசி ஹுசைன் சரூர் போன்ற முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் வரிசையாக குண்டு போட்டு கொன்றது அதன் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா தலைவர் அசன் நசரல்லா கதகையும் முடித்தது இஸ்ரேல் ராணுவம் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நசரல்லா மட்டுமல்லாது அவரது மகள் சைனாப் நசரல்லா கமாண்டர் அலி கராக்கி ஆகியோரும் கொல்லப்பட்டனர் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி தர ஹிஸ்புல்லா யோசிக்கும் நேரத்தில் அடுத்த சம்பவம் செய்துவிடுகிறது இஸ்ரேல் இதனால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்பே ஆட்டம் கண்டுள்ளது இதோடு நிறுத்திவிட மாட்டோம் எதிர்காலத்தில் எங்கள் மீது தாக்குதல் நடத்தவே அலருமளவுக்கு இறங்கியடிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது இதுவரை போர் விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் லெபனானை தாக்கிய இஸ்ரேல் இப்போது தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது லெபனானின் சில குறிப்பிட்ட பகுதிகளை குறிவைத்து தரை வழி தாக்குதலை தொடங்கிவிட்டோம் என இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது இஸ்ரேலின் எல்லைக்கு அருகில் உள்ள கிராமங்களில் முதற்கட்ட தாக்குதல் ஆரம்பமானது இது வடக்கு இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய மக்களுக்கு நீண்டகால அச்சுறுத்தலாக உள்ள பகுதியாகும் தரை தாக்குதலில் சமீபத்தில் இராணுவ பயிற்சி அளித்து தயார்படுத்தப்பட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கி படைகள் களத்தில் இராணுவ வீரர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் நார்த்தன் ஆரோஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இராணுவ நடவடிக்கையில் ஹிஸ்புல்லா மீது தரைவடி தாக்குதல் நடத்தப்படும் இது தவிர காசா மற்றும் பிற முனைகளில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலும் தொடரும் என கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே ஹமாஸ் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை திடீரென ஏமனில் உள்ள ஹவுதி படை மீதும் தாக்குதல் நடத்தியது இதனால் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள பதற்றம் உலக போராக வெடிக்குமோ என்ற பயம் ஏற்பட்டுள்ளது